வணக்கம். அமர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் 4 பகமணிமகடம் 15 அத்தியாயம் ராஜபஜாரம். கடம்பூர் சம்புவரையர் மாளிகையின் முன்வாசல் அன்று மாலை கண்டறியாத அற்புத காட்சிகளை கண்டது. கண்ணுக்கெட்டிய தூரம் ஜனங்கள் திரள் திரளாக நெருக்கி அடித்து கொண்டு நின்றார்கள். ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் வயோதிகர்களும் அக்கூட்டத்தில் இருந்தார்கள். திடமாக காலொன்றி நிற்கவும் முடியாத கிழவர்களும் கிழவிகளும் கோலொன்றி நின்றார்கள். தாங்கள் பிறரால் அங்குமிங்கும் தள்ளப்படுவதை பொருட்படுத்தாமல் அவர்கள் ஆதித்த கரிகாலரின் வீர திருமுகத்தை பார்க்கும் ஆர்வத்தினால் தள்ளாடி கொண்டு நின்றார்கள். சிறுவர் சிறுமியர் தாங்கள் ஜனக்கூட்டத்தின் நடுவே நசுக்கப்படுவதை பொருட்படுத்தாமல் முண்டியடித்து கொண்டு முன்னால் வர முயன்று கொண்டிருந்தார்கள். யவ்வன பெண்கள் தங்களுக்கு இயற்கையான கூச்சத்தை அடியோடு கைவிட்டு அந்நிய புருஷர்களின் கூட்டத்தின்கிடையே இடித்து பிடித்து கொண்டு முன்னால் வர பிரயத்தனம் செய்தார்கள். யவ்வன புருஷர்களோ அத்தகைய இளம் பெண்களை சிறிதும் லட்சியம் செய்யாமல் அவர்களின் மீது கடைக்கன் பார்வையை கூட செலுத்தாமல் இளவரசரை நன்றாக பார்க்கக்கூடிய இடங்களை பிடிப்பதிலேயே கவனம் செலுத்தினார்கள். அவர்களில் பலர் கடம்பூர் மாளிகைக்கு எதிரிலும் பக்கங்களிலும் உள்ள மரங்களின் மீதெல்லாம் ஏறிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் அநேகர் அந்த மாளிகையின் வெளிமதில் சுவரின் பெரிலும் ஏற முயன்று அரண்மனை காவலர்களால் கீழே இழுத்து தள்ளப்பட்டார்கள். பச்சை குழந்தைகளை இடிப்பில் வைத்து கொண்டு இளம்பெண்கள் எத்தனையோ பேர் அக்கூட்டத்தில் பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டு நின்றார்கள். அழுத குழந்தைகளிடம் அவற்றின் தாய்மார்கள், கண்ணே அழாதே, வீர தமிழகத்தின் மகா வீராதி வீரர் வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகால சோழர் வரப்போகிறார். அவரை பார்க்கும் பேறு பெற்றால் நீயும் ஒரு நாள் அவரை போல் வீரனாவாய் என்று சொல்லி சமாதானப்படுத்த முயன்றார்கள். இம்மாதிரியே காதலர்கள் தங்கள் காதலிகளிடமும் தாய்மார்கள் தங்கள் புதல்வர்களிடமும் ஆதித்த கரிகாலரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த விதமாக ஆதித்த கரிகாலரின் வீர புகழ் நாடெங்கும் அக்காலத்தில் பரவியிருந்தது. 12 பிராயத்தில் போர்க்களம் புகுந்து கையில் கத்தி எடுத்து பகைவர் பலரை வெட்டி வீழ்த்தியவரும் சேவூர் போர்க்களத்தில் பாண்டிய சைன்யத்தை முறியடித்து வீரபாண்டியன் பாலைவனத்துக்கு ஓடி பாறை குகையில் ஒளிந்து கொள்ளும்படி செய்தவரும் 19 பிராயத்தில் வீரபாண்டியனுடைய ஆபத்துதவி படையை சின்னாபின்னம் செய்து அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்து அவன் தலையை வெட்டி கொண்டு வந்தவருமான இளவரசரை பார்ப்பதற்கு யார்தான் ஆர்வம் கொள்ளாமல் இருக்க முடியும்? இத்தகைய வீர புருஷரை பற்றி சென்ற 3-4 வருஷ காலமாக பற்பல வதந்திகள் உலா வந்தன. ஆதித்த கரிகாலருக்கு யுவராஜ பட்டாபிஷேகமான பிறகு சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருக்கும் மனத்தாங்கள் வந்துவிட்டது என்றும் ஆதித்த கரிகாலர் தமக்கு பின் பட்டத்திற்கு வருவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை என்றும் சிலர் சொன்னார்கள். முன்னொரு காலத்தில் காஞ்சிக்கில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்து பல்லவர் பெருங்குளத்தை தொடங்கி வைத்தது போல ஆதித்த கரிகாலரும் காஞ்சியில் தனி அரசை ஏற்படுத்த விரும்புகிறார் என்றார்கள் சிலர். அவருடைய தம்பியாகிய அருள்மொழிவர்மரிடம் சக்கரவர்த்தி அதிக அன்பு காட்டி பச்சாவதாபமாக நடந்து கொள்வதால் ஆதித்த கரிகாலருக்கு கோபம் என்றார்கள் வேறு சிலர். இன்னும் சிலர் இதை அடியோடு மறுத்து கரிகாலனையும் அருள்மொழியையும் போல் நேய பாவமுள்ள சகோதரர்கள் இருக்க முடியாது என்று சாதித்தார்கள். இளவரசருக்கு இன்னும் திருமணமாகாமல் இருந்தது பற்றியும் பலர் பலவாறு பேசினார்கள். அரச குலத்து மங்கை யாரையும் கரிகாலர் மணப்பதற்கு மறுதளித்து ஆலய பட்டர் மகளை மணந்து கொள்ள அரியாசனம் ஏற்றுவிக்க எண்ணியதுதான் தஞ்சைக்கும் மகனுக்கும் வேற்றுமை நேர்ந்த காரணம் என்றும் சிலர் சொன்னார்கள். ஆதித்த கரிகாலருக்கு சித்த பிரம்மை என்றும் பாண்டிய நாட்டு மந்திரவாதிகள் சூன்யம் வித்தையினால் அவரை பைத்தியமாக்கிவிட்டார்கள் என்றும் அதனாலேயே சக்கரவர்த்திக்கு பிறகு அவர் சோழ சிங்காதனம் ஏறுவதை சிற்றரசர்கள் விரும்பவில்லை என்றும் சிலர் பேசிக்கொண்டார்கள். எது எப்படி இருந்தாலும் அந்த மகாவீரரை பார்ப்பதற்கு ஜனங்கள் அளவில்லாத ஆர்வம் கொண்டிருந்தார்கள். கடம்பூர் மாளிகைக்கு இளவரசர் கரிகாலர் விஜயம் செய்ய போகிறார் என்ற செய்தி பரவியதிலிருந்தே சுற்றுப்பக்கங்களில் பெரும் கிளர்ச்சி உண்டாகியிருந்தது. அன்று மாலை வரப்போகிறார் என்று தெரிந்த பிறகு அக்கம் பக்கத்தில் 2 காத தூரம் வரையில் இருந்த எல்லா ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து திரண்டு விட்டார்கள். அக்கூட்டத்தை ஜனசமுத்திரம் என்று சொல்வது மிக பொருத்தமாக இருந்தது. 1000 ஜனங்களின் கண்டங்களிலிருந்து எழுந்த பேச்சு குரல்கள் ஒரு தெரியாத ஒரே எரிச்சலாகி சமுத்திர கோஷத்தை போல் கேட்டுக்கொண்டிருந்தது. மாளிகையின் முன்வாசலுக்கு எதிரே இளவரசரும் அவருடைய பரிவாரங்களும் வருவதற்கு அரண்மனை காவலர்கள் வழிவகுத்து நின்றார்கள். பின்னால் இருந்த ஜனங்கள் வந்து மோதியபடியால் முன்னால் இருந்தவர்கள் தள்ளப்பட்டு அவ்வழியை அடைக்க பார்த்ததும் காவலர்களால் தள்ளப்பட்டு அவர்கள் மீண்டும் பின்னால் சென்றதுமான காட்சி சமுத்திர தரையில் அலைகள் வந்து மோதிவிட்டு பின்வாங்குவதை ஒத்திருந்தது. மரத்தின் மேலிருந்த ஒருவன் திடீரென்று அதோ வருகிறார்கள் என்று கூவினான். எங்கே எங்கே என்று 1000 குரல்கள் எழுந்தன. ஒரு குதிரை அதிவேகமாக வந்தது.
கூட்டத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் புகுந்து பாய்ந்து வந்தது. குதிரையின் காலடியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்கும்படி ஜனங்கள் இருபுறமும் நெருக்கியடித்துக் கொண்டு நகர்ந்து கொண்டு வழிவிட்டார்கள். இளம் ஜம்பூரையன் என்றும் கத்தினார்கள். ஹாம், வந்தவன் கந்தமாறன்தான். கூட்டத்தில் இருந்தவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கந்தமாறன் வேகமாக குதிரையை செலுத்தி கொண்டு போய் கோட்டை வாசல் அருகில் நிறுத்திவிட்டு கீழே குதித்தான். அங்கே நின்று கொண்டிருந்த சம்போரையரையும் பழுவேட்டரையரையும் பார்த்து வணங்கிவிட்டு, இளவரசர் வருகிறார். ஆனால் சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லை. திடீர் திடீர் என்று கோபம் வருகிறது. முன்னெச்சரிக்கை செய்வதற்காகவே வந்தேன். நல்லபடியாக ராஜபோச்சாரம் செய்து வரவேற்க வேண்டும். அவர் ஏதாவது தாறுமாறாக பேசினாலும் பதில் சொல்லாமல் இருப்பது நல்லது என்றான். இவ்விதம் கூறிவிட்டு அங்கே நிற்காமல் மேலே அண்ணாந்து பார்த்தான். முன்வாசல் கோபுரத்தின் மேல் மாடியில் அரண்மனை பெண்கள் காத்திருப்பது தெரிந்தது. உடனே கோட்டை வாசலில் புகுந்து உள்ளே சென்று அங்கே ஒரு பக்கம் இருந்த மச்சுப்படிகளின் வழியாக மேலே ஏறி சென்றான். பெண்கள் இருக்கும் இடத்தை அடைந்ததும் கந்தமாறனுடைய கண்கள் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் நந்தினி தேவி இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்தன. அவள் அருகில் சென்று, தேவி, தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றினேன். இளவரசரை அழைத்து வந்தேன். அதோ வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மதம் பிடித்த யானையை போல் இருக்கிறார். அவரை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ தெரியவில்லை என்றான். ஐயா, அதை பற்றி என்ன கவலை? மதம் பிடித்த யானையை அடக்கியாளுவதற்கு தங்கள் சகோதரியின் இரு கண்களாகி அங்குசங்கள் இருக்கின்றன என்றாள் நந்தினி. மணிமேகலை, அக்கா, இது என்ன பேச்சு என்றாள். கந்தமாறன், மணிமேகலை, பழுவராணி கூறுவதில் தவறு ஒன்றுமில்லையே. ஆதித்த கரிகாலரை போன்ற வீராதி வீரரை பதியாக பெற தவம் செய்திருக்க வேண்டாமா என்றான். மணிமேகலை பதில் சொல்வதற்குள் நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, இளவரசருடன் இன்னும் யாரேனும் வருகிறார்களா என்று கேட்டாள். ஆமாம், பார்த்திபேந்திர பல்லவனும் வந்தியத்தேவனும் வருகிறார்கள். நந்தினி மணிமேகலை குறிப்பாக பார்த்துவிட்டு, எந்த வந்தியத்தேவன்? தங்களுடைய சிநேகிதன் என்று சொன்னீர்களே, அவனா என்றாள். ஹாம், என்னை பின்னாலிருந்து குத்தி கொள்ள பார்த்த அந்த பாராம சிநேகிதன்தான். அவன் எங்கிருந்தோ எப்படியோ வந்து குதித்து வெள்ளாற்றங்கரையில் எங்களோடு சேர்ந்து கொண்டான். இளவரசருடைய தாட்சண்யத்துக்காக பார்த்தேன். இல்லாவிட்டால் அங்கேயே அவனை என் கத்திக்கு இரையாக்கியிருப்பேன் என்றான். மணிமேகலின் முகம் சுருங்கி புருவங்கள் நிறைந்தன. அண்ணா, அவர் உங்கள் முதுகில் குத்தியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரை எதற்காக இந்த மாளிகைக்குள் வரவிட வேண்டும் என்றாள். கண்ணே, நீ பேசாமல் இரு. அதெல்லாம் புருஷர்களின் விஷயம். நேற்றைக்கு சண்டை போட்டுக் கொள்வார்கள், இன்றைக்கு கட்டி புரளுவார்கள் என்றாள் நந்தினி. கந்தமாறன் புன்னகை புரிந்து, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசரின் முகத்துக்காக பார்க்க வேண்டியதாய் போயிற்று. ஓஹோ, கூடை கூடையாக புஷ்பம் கொண்டு வந்திருக்கிறீர்களே. நீங்கள் இங்கிருந்து பொழிகிற மலர் மழையினால் இளவரசரின் கோபம் தெனிந்து அவர் சாந்தமடைந்து விடுவார். அதோ வந்துவிட்டார்கள், நான் கீழே போகிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று மச்சுப்படிகளை இறங்கி போனான். அந்த முன்வாசலின் மேல் மாடத்திலிருந்து பார்க்கும்போது கண்ணுக்கெட்டிய தூரம் பறந்திருந்த ஜனசமுத்திரத்தின் நடுவே சுழிக்காற்றினால் ஏற்படும் நீர்ச்சுழலைப் போல ஓரிடத்தில் தோன்றி கொண்டிருந்தது. அந்த சுழலின் மத்தியில் அகப்பட்டு கொண்ட நாவாயைப் போல் மூன்று குதிரைகளும் அவற்றின் மேல் வந்த வீரர்களும் சில சமயம் தோன்றினார்கள். மறுகணம் ஜனசமுத்திரத்தின் பேரலைகளினால் அவர்கள் மறைக்கப்பட்டார்கள். அவ்விதம் ஏற்பட்ட சுழல் மேலும் மேலும் பிரயாணம் செய்து கோட்டையின் முன்வாசலை நெருங்கிக் கொண்டிருந்தது. கடைசியில் கோட்டை வாசலுக்கே வந்துவிட்டது. கோட்டை வாசலை அடைந்த மூன்று குதிரைகள் மீதும் விற்றிருந்தவர்கள் ஆதித்த கரிகாலரும் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் தான். அவர்களை தொடர்ந்து வந்த யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் வெகு தூரம் பின்னாலேயே அந்த பெரிய ஜனசமுத்திரத்தினால் தடை செய்யப்பட்டு நின்றுவிட்டன. குதிரைகள் வந்து மாளிகை வாசலில் நின்றது. ஒரு பெரிய முழக்கம் எழுந்தது. 20 பேரிகைகள், 200 கொம்புகள், 300 தாரைகள், 500 தம்பட்டங்களிலிருந்து எழுந்த அந்த பெருமுழக்கத்தை கேட்டு அந்த மாபெரும் ஜனசமுத்திரத்தின் பேரிரைச்சலும் ஒருவாறு அடங்கியது. வாத்தியங்கள் பெருமுழக்கம் சிறிது நேரம் முடித்துவிட்டு சட்டென்று அடங்கி நின்றது. அப்போது ஏற்பட்ட நிசப்தத்தில் கட்டியங்கூறுவோன் மேன்மாடத்தை அடுத்திருந்த ஒரு மேடை மீது நின்று இடிமுழக்க குரலில் கூவினான். சூரிய வம்சத்திலே பிறந்த மனுமாந்தாதா, அந்த வம்சத்திலே புறாவுக்காக உடலை அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்திக்கு பின் தோன்றிய ராஜகேசரி, அவருடைய புதல்வர் பரகேசரி, பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக புதல்வனை பலி கொடுத்த மண்ணீதி சோழன், இமயமலையில் புலி இலச்சினை பொறித்த கரிகால் பெருவளத்தான், நலங்கில்லி, நெடுங்கில்லி, பெருநற்கில்லி, குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன், குராப்பள்ளி துஞ்சிய கிள்ளிவளவன், 72 சிவாலயம் எடுப்பித்த கோபெருஞ்சோழர்,
இவர்கள் வழித்தோன்றிய 90 பொன் சுமந்த பழையாறை விஜயாலய சோழர் அவருடைய குமாரர் சசியமலையிலிருந்து புகார் நகர் வரையில் காவிரி நதி தீர்த்தத்தில் 72 சிவாலயம் எடுப்பித்த ஆதித்த சோழர் அவருடைய குமாரர் மதுரையும் ஈழமும் கொண்டு தில்லை சிதம்பரத்தில் பொன் மண்டபம் கட்டிய பராந்தக சோழ சக்கரவர்த்தி அவருடைய குமாரர் இரட்டை மண்டலத்து கண்ணர தேவன் படைகளை முறியடித்து ஆற்றூறு துஞ்சிய வீராதி வீரராகிய அரிஞ்சய தேவர் அவருடைய குமாரர் ஈழம் முதலாவது சிற்புலி நாடு வரையில் ஒரு குட நிழலில் ஆளும் பழையாறை பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி அவருடைய மூத்த குமாரர் கோப்பெருமகனார் வடதிசை மாதாண்ட நாயகர் யுவராஜ சக்கரவர்த்தி வீரபாடிய தலை கொண்ட ஆதித்த கரிகால சோழர் விஜயம் செய்திருக்கிறார் பராக் பராக் என்று அக்கட்டியங்குருவன் கூறி முடித்ததும் மழை பெய்து இடியிடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. உடனே அவன் அருகில் இருந்த இன்னொரு கட்டியங்காரன் கொல்லிமலை மன்னன் ஒரே அம்பில் சிங்கத்தையும் கரடியையும் யானையையும் பன்றியும் சேர்த்து துளைத்த வீரன் வல்வில் ஓரி அவனுடைய பரம்பரையில் வழிவழி தோன்றிய ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட வீர கம்பீர சம்போரையன் சோழ சக்கரவர்த்தி குலத்திற்கு என்றும் துணைவன் வீரநாராயண ஏரியின் காவலன் 5000 வீரப்படைகளின் தண்டநாயகன் தனது சிறு அரண்மனையில் எழுந்தள்ளிருக்குமாறு கோப்பெருமகனார் ஆதித்த கரிகால சோழரை மனமொழிமைகளால் உவந்து வரவேற்கிறான். சோழக்குல தோன்றலின் வரவு நல்வரவாக என்று கூவினான். அவன் அவ்விதம் பேரிடி போன்ற குரலில் கூறி முடித்ததும் மேல்மாடியிலிருந்து மலர் மாறி பொழிந்தது. ஆதித்த கரிகாலனும் வந்தியத்தேவனும் அண்ணாந்து பார்த்தார்கள். அங்கு இருந்த பல பெண்களின் சுந்தர முகங்களுக்கு நடுவில் வந்தியத்தேவனுக்கு மணிமேகலையின் மலர்ந்த புன்னகையின் கூடிய முகம் மட்டும் தெரிந்தது. வந்தியத்தேவன் ஒரு கணம் புன்புருவல் செய்தான். உடனே தன் காரியம் எவ்வளவு தவறானது என்பதை உணர்ந்தவன் போல் வேறு திசையை நோக்கினான். அதே சமயத்தில் மேலே நோக்கிய ஆதித்த கரிகாலரின் முகத்தில் முன்னை விட கடுகடுப்பு அதிகமாயிற்று. அவன் குதிரை மீதிருந்து கீழே குதித்தான். மற்ற இருவரும் குதிரை மீதிருந்து இறங்கினார்கள். இதற்குள் மறுபடியும் வாத்தியங்களின் கோஷம் முழங்கத் தொடங்கிவிட்டது. சற்று அடங்கியிருந்த ஜனசமுத்திரத்தின் ஆரவார பேரொளியும் மீண்டும் பொங்கி எழுந்துவிட்டது. விருந்தாளிகளும் அவர்களை வரவேற்பதற்காக வாசலில் நின்றவர்களும் கோட்டை வாசலுக்குள் புகுந்தார்கள். உடனே கோட்டை வாசலின் கதவுகள் படார் படார் என்று சாத்தப்பட்டன. ஆதித்த கரிகாலன் திரும்பி பார்த்துவிட்டு, ஏன் இவ்வளவு அவசரமாக கதவை சாத்துகிறீர்கள்? தஞ்சை கோட்டையில் என் தந்தையை சிறைப்படுத்தி வைத்திருப்பது போல் என்னையும் இங்கே சிறை வைக்க பார்க்கிறீர்களா என்ன? என்னுடன் வந்த பரிவாரங்கள் என்ன ஆவது என்று கேட்டான். இரு கிழவர்களும் சில மணி நேரம் திகைத்து போய் நின்றார்கள். பழுவேட்டரையர் முதலில் சமாளித்துக் கொண்டு, கோமகனே, இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் உள்ள லட்சோப லட்சம் ஜனங்களின் அன்பு நிறைந்த உள்ளங்களே தங்களையும் தங்கள் தந்தையையும் சிறைப்படுத்தியிருக்கின்றன. தனியாக சிறை வைப்பது எதற்கு என்றார். இளவரசரே, தங்களுடைய தரிசனத்திற்காக வந்திருக்கும் பெருந்திளர்களான மக்கள் இந்த சிறிய குடிசைக்குள் புகுந்தால் என்ன ஆவது? அவர்கள் வெளியில் நிற்கும்போது அக்கம்பக்கம் உள்ள தோப்புகள் எல்லாம் குரங்குகள் அழித்த மதுவனம் போல் ஆகிவிட்டன. ஜனங்கள் கூட்டம் கலைந்ததும் தங்களுடன் வந்த பரிவாரங்களை உள்ளே அழைத்து வருகிறோம். அதுவரையில் தங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய இங்கே பணியாளர் பலர் இருக்கிறார்கள் என்றார் சம்போரையர். இச்சமயம் கோட்டை வெளிவாசலில் ஜனங்களின் ஆரவாரம் அதிகமானது போல கேட்டது. கரிகாலன் கந்தமாறனிடம், முன்வாசல் மேல்மடிக்கு போக வழி எங்கே என்று கேட்டான். கந்தமாறன் மாடிப்படிகள் இருந்த இடத்தை சுட்டி காட்டியதும் கரிகாலன் அந்த பக்கம் நோக்கி விடுவிடுவென்று நடந்து சென்றான். கந்தமாறனும் வந்தியத்தேவனும் பார்த்திபேந்திரனும் உடன் சென்றார்கள். சம்போரையர் பழுவேட்டரை பார்த்து, இது என்ன, வழியோடு போகிற சனியனை விலைக்கு வாங்கியது போல் வாங்கி கொண்டோமே. இவனுடைய மூளை சரியாக இருப்பதாகவே தோன்றவில்லையே. சின்ன பிள்ளைகளின் பேச்சை கேட்டு இந்த காரியத்தில் தலையிட்டோம் என்றார். அப்படி என்ன மோசம் வந்துவிட போகிறது? காரியம் நடந்தால் நடக்கட்டும், நடக்காவிட்டால் போகட்டும் என்றார் பழுவேட்டரையர். காரியத்தை பற்றி நான் சொல்லவில்லை. நம் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஏடாகுணமாக நடக்கக்கூடாதல்லவா? நிமித்தம் ஒன்றும் சரியாக இல்லை. அவனோ மதம் பிடித்த யானையை போல் இருக்கிறான். முகத்தின் கடுகடுப்பையும் நாக்கில் விஷத்தையும் பார்த்தீர்கள் அல்லவா? சில நாள் பல்லை கடித்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டியதுதான். அந்த பல்லவன் பார்த்திபேந்திரன் அவனை கட்டுக்குள் வைத்திருக்க உதவியாயிருப்பான். இன்னொரு துஷ்ட சிறுவன் பின்னோடு வந்திருக்கிறானே, அவனைத்தான் எனக்கு பிடிக்கவில்லை. அவன் ஒற்றன் என்று கூட எனக்கு சந்தேகம். முன்னால் நாம் கூட்டம் போட்ட அன்றைக்கு கூட அவன் இங்கு வந்திருந்தான் அல்லவா? நேற்று மாலை இந்த கோட்டைக்கு வெளியில் மரத்தின் மறைவில் நின்றிருந்தவனும் அவன்தான். அவன் என்னுடைய மகனுடைய சிநேகிதன் அல்லவா? ஆகையால் அவனை பற்றி பயமில்லை. இப்போது எதற்காக பெண்கள் இருக்கும் இடத்திற்கு அவசரமாக போகிறார்கள்? நாமும் போவோமா? இச்சமயம் மச்சுப்படி வரையில் போன பார்த்திபேந்திரன் திரும்பி வந்து இரு பெரும் குறுநில மன்னர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்தை அணுகினான். சம்போரையர் கடைசியாக கூறிய வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தன. ஐயா, இளவரசர் விஷயத்தில் உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் பெண்கள் சம்பந்தமான சந்தேகம் மட்டும் வேண்டியதே இல்லை. பெண்களை அவர் கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை என்று சொன்னான்.
பழுவேட்டரையர் புன்னகையுடன், அப்படியானால் அவரை நாம் இங்கே அழைத்ததின் நோக்கம் எப்படி நிறைவேறும் என்று கேட்டார். அது சம்புவரையர் திருமகளின் அதிர்ஷ்டத்தையும் சோழ சாம்ராஜ்யத்தின் அதிர்ஷ்டத்தையும் பொறுத்தது. பார்த்திவேந்திரா, மணிமேகலையின் அதிர்ஷ்டம் ஒரு புறம் இருக்கட்டும், வரும்போதே எதற்காக இளவரசர் இவ்வளவு கடுகடுத்த முகத்துடன் வருகிறார்? எதற்காக இப்படி விஷமாக பேசுகிறார்? அவரை நீ எப்படியாவது இங்கிருந்து சமாதானமாக அழைத்து போனால் போதும் என்றே தோன்றுகிறது என்றார் சம்புவரையர். வெள்ளாற்றங்கரை வரையில் இளவரசர் சுமூகமாகவும் குதூகலகமாகவும் வந்தார். பின்னர் இந்த வந்தியத்தேவனும் வைஷ்ணவன் ஒருவனும் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் ஏதோ சொல்லியிருக்க வேண்டும். அது முதலாவது இளவரசரின் குணம் மாறிப்போயிருக்கிறது. நாங்களும் அப்படித்தான் நினைத்தோம். இப்போது என்ன செய்யலாம்? அந்த துஷ்ட பையனும் உங்களோடு வந்திருக்கிறானே. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள், நான் எல்லாம் சரிப்படுத்துகிறேன். அந்த பையனுடன் எனக்கும் ஒரு சண்டை இருக்கிறது, அதை நான் சமயம் பார்த்து தீர்த்துக்கொள்கிறேன் என்றான் பார்த்திபேந்திரன். கரிகாலனும் மற்ற இருவரும் முன்வாசல் மேன்மாடத்திற்கு சென்றபோது அங்கிருந்த பெண்கள் திரும்பி படியில் இறங்கி வரும் சமயமாய் இருந்தது. கரிகாலன் கந்தமாறனை பார்த்து, நண்பனே, தாய்மார்களையெல்லாம் நமக்காக இங்கு வந்து காத்திருக்கும்படி செய்யலாமா? அது பெரும் தவறு. நாம் அல்லவா இவர்கள் இருக்குமிடம் சென்று நமது வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு பெண்களுக்கு வணங்கி வழிவிட்டு நின்றான். ஒவ்வொருவராக இறங்கி போகும்போது கந்தமாறனிடம் யார் யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டான். நந்தினியை பார்த்ததும், ஹோ, பழுவூர் இளைய பாட்டி அல்லவா, உண்மையாகவே வந்திருக்கிறார்களா, மிகவும் சந்தோஷம் என்றான். நந்தினி ஒன்றும் சொல்லாமல் அவனை தன் கூரிய கண்களால் பார்த்துவிட்டு சென்றாள். அப்பார்வையின் தீட்சத்தினால் கரிகாலனுடைய உடம்பு சிறிது நடுங்கிற்று. மறுகணமே அவன் சமாளித்து கொண்டு பின்னால் வந்த மணிமேகலையை பார்த்து, ஓஹோ, இவள் உன் தங்கை மணிமேகலையாக இருக்க வேண்டும். சித்திரத்தில் எழுதிய கந்தர்வ கன்னிகையைப் போல் இருக்கிறாள். இவளுக்கு விரைவில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்றான். மணிமேகலை வெட்கத்தினால் குழிந்த கன்னங்களுடன் வந்தியத்தேவனை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு மடமடவென்று கீழே இறங்கினாள். பெண்கள் எல்லோரும் சென்ற பிறகு கரிகாலன் அந்த மேல் மடத்தின் முகப்புக்கு சென்று நின்றான். வாசலில் அப்போதுதான் கலையத் தொடங்கியிருந்த ஜனக்கூட்டத்தினிடையே மறுபடியும் பேரவாரம் எழுந்தது. ஜனங்கள் திரும்பி கோட்டை வாசலாண்டை வரத் தொடங்கினார்கள். அந்த மேல் மடத்தையொட்டி தனியாக நீண்டு அமைந்திருந்த மேடையில் கட்டியங்கூறுவோன் நிற்பதை கரிகாலன் கவனித்தார். அவனை சமிஞ்சையினால் அருகே வரும்படி அழைத்தான். வந்தவுடன் ஜனங்களுக்கு சில விஷயங்களை அறிவிக்கும்படி கூறினான். கட்டியங்கூறுவோன் திரும்பிச் சென்று பேரிகையை சில தடவை முழங்கினான். பின்னர் ஜனங்களை சமிஞ்சையினால் பேசாதிருக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஆதித்த கரிகாலரின் விருதுகளில் சிலவற்றை விடுத்து சிலவற்றை மீண்டும் கூறிவிட்டு, அத்தகைய சோழக்குல கோமகனார் இந்த கடம்பூர் மாளிகையில் ஒரு வாரம் 10 நாட்கள் வரை தங்கியிருப்பார். சுற்றுப்புறம் உள்ள ஊர்களில் எல்லாம் விஜயம் செய்வார். அப்போது அந்தந்த ஊர் மக்களை நேரில் கண்டு அவரவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார் என்று கூவினான். அவ்வளவுதான். இதுவரையில் அந்த ஜனக்கூட்டத்தில் எழுந்த ஆரவாரம் எல்லாம் நிச்சப்தம் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரிய பேரெழுச்சல் கிளம்பியது. குதூகல குரல்களும் வாழ்த்துளிகளும் கரகோஷ ஊசியும் சேர்ந்து கலந்து எழுந்து சுற்றுப்பக்கம் வெகு தூரம் சென்று வீரநாராயணியிலிருந்து 74 கணவாய்களின் வழியாக பாய்ந்து தண்ணீர் வெள்ளத்தில் ஓசையையும் அமுக்கிவிடும்படி செய்தன. சம்புவரையரும் பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் அவர்கள் முன்னால் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் அவர்கள் நின்ற இடத்தை நெருங்கியதும், பார்த்திபேந்திரா, ஏது நீ இங்கேயே நின்று விட்டாய்? இந்த கிழவர்களுடன் சேர்ந்து நீயும் சதியாலோசனை செய்ய தொடங்கிவிட்டாயா என்று கேட்டான். கிழவர்கள் இருவரும் திடுக்கிட்டு கரிகாலனுடைய முகத்தை பார்த்தார்கள். அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. சம்புவரையர் சிறிது சமாளித்து கொண்டு, கோமகனே, சற்று முன் சிறை என்கிறீர்களே, இப்போது சதி என்கிறீர்கள். இந்த குடிசையில் தாங்கள் விருந்தாளியாக தங்கியிருக்கும் போது தங்களுக்கு அணு அளவேனும் தீங்கு நேராது என்று ஆணையிட்டு கூறுகிறேன். அவ்விதம் நேர்வதற்கு முன்னால் என் உடலிலிருந்து உயிர் பிரிந்து போயிருக்கும் என்றார். ஐயா, எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சுவதாக எண்ணிவிட்டீர்களா? 100,000 பாண்டிய நாட்டு பகைவர்களின் மத்தியில் இருக்கும்போதே எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சியதில்லை. என் அருமை சிநேகிதர்களின் மத்தியில் இருக்கும்போது அஞ்சுவானேன். ஆனால் தங்களுடைய இந்த மாளிகையை குடிசை என்று மட்டும் கூற வேண்டாம். ஆஹா, இதை சுற்றியுள்ள மதில் சுவர்கள் எவ்வளவு உயரம், எவ்வளவு கனம்! தஞ்சாவூர் கோட்டை மதிலை விட பெரியதாக அல்லவா இருக்கிறது. எந்த பகைவர்களை முன்னிட்டு இவ்வளவு பந்தோபஸ்தாக கோட்டை கட்டியிருக்கிறீர்கள் என்றான் கரிகாலன். இளவரசே, எங்களுக்கென்று தனி பகைவர்கள் யாரும் இல்லை. சோழக்குலத்தின் பகைவர்கள் எங்கள் பகைவர்கள், சோழக்குலத்தின் நண்பர்கள் எங்களுக்கும் நண்பர்கள். தங்கள் வாக்குறுதி எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை தங்கள் குமாரன் கந்தமாரிடம் சொல்லி வையுங்கள்.
என்னுடைய நண்பனாகிய வானர்குலத்திலவரசனை கந்தமாறன் தன்னுடைய பகைவன் என்று கருதி வருகிறான். இது பெரும் பிழை அல்லவா என்று ஆதித்த கரிகாலன் கூறிய போது கந்தமாறன் தலை குனிந்து கொண்டான். இந்த அத்தியாயம் மிக முடிந்து அடுத்த அத்தியாயம் அடுத்த வீடியோவில். நன்றி.